அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோம்னா, கூட்டு பட்டாவை எப்படி தனி பட்டாவா பிரிக்கிறது, அது குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, பேரூராட்சி சம்பந்தமான காணொலிகள், வருவாய்த்துறை சம்பந்தமான காணொலிகள், பதிவுத்துறை சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை சட்டம், டெக் குடியேக்கள், குடும்ப அட்டை, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஒரு இடத்தை நம்ம வாங்குறோன்னா முதல்ல ரெண்டு விதமாக வாங்குவாங்க. ஒன்று வந்து முழு பகுதியும் சில நேரங்களில் அவங்க விற்கும் பட்சத்தில் வாங்குவாங்க, இல்லை அதில் ஒரு பார்ட், ஒரு பகுதியை மட்டும் வாங்குவாங்க. ஒரு சர்வே நம்பருங்கிறது எவ்வளோ பெரிய பரப்பாக இருந்தாலும் அதில் வந்து நமக்கு தேவையான செண்டை மட்டும் வாங்கும்போது அந்த பட்டால கூட்டு பேராக நம்ம பேரை சேர்ப்பாங்க. அதன் பின்பு நம்ம வேணும்னா தனிப்பட்டாவாக விண்ணப்பித்து வாங்குறாங்க. தனிப்பட்டாக விண்ணப்பித்தா கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத முதல்ல சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தர் ஒரு இடத்துக்கு தனிப்பட்டா விண்ணப்பிக்கிறார்னா முதல்ல அவருடைய பத்திரத்தில் அவர் வாங்கின, இப்போ 100 சென்ட் இருக்கிற ஒரு பட்டால ஒருத்தர் 10 சென்ட் மட்டும் வாங்கியிருக்கிறார்னா அவருடைய பத்திரத்தில் 4 பக்க எல்கை மால்கள் எந்த பக்கம் அந்த சர்வே நம்பரில் அது கண்டிப்பாக குறிப்பிட்டிருக்கணும். இந்த சர்வே நம்பரில் 10 சென்ட்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா அது பிரிக்க முடியாது. கரெக்டாக அவங்க எல்கமால குறிப்பிட்டு தெற்கு அடைக்கு, வடக்கு அடைக்கு, இல்லைனா கிழக்க மேற்கு அடைக்கு, அது எந்த பக்கம், எந்த சர்வே நம்பருக்கு பக்கம் அந்த எல்கை மாலை கரெக்டாக குறிப்பிட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உண்டு. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் அவங்க கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, வருவாய்த்துறையில் இதுக்கான மூலப்பத்திரம் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எழுதி கொடுத்தவருடைய பத்திரம் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கான மூலப்பத்திரம் அதுவும் கேட்பாங்க, அதுவும் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். இது போக ஆன்லைனில் நம்ம பதிவுத்துறையிலேருந்து வில்லங்க சான்றும் டவுன்லோட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல எதுவும் தவறுகள் இருக்குதா, இல்லை நீங்கள் யாருக்கும் விற்பனை பண்ணியிருக்கீங்களாங்கிறத கிராஸ் வெரிஃபை பண்ணுறக்காக அதுவும் கேட்பாங்க, அதுவும் கொடுக்கணும். 75க்கு முன்னாடினா மேனுவல் வில்லங்க சான்று எடுத்து கொடுத்துருங்க. இந்த டாக்குமெண்ட், மூலப்பத்திரம், உங்கள் பத்திரம், கரண்டாக இருக்கக்கூடிய பட்டா, இது எல்லாத்தையும் எடுத்து எங்கே கொண்டு பதியன்னா இ சேவை மையத்தில் 60 ரூபாய் கட்டி பதியணும். பதிஞ்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு தாலுகா ஆஃபீஸில் சர்வே டிபார்ட்மெண்ட் சொல்லி தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து செல்லான் எழுதி கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு தந்தாப்புல அது 400 பாட்டை ஃபீஸ் வரும். அது நியர்பையில் எந்த பேங்கில் கட்டணும்னு சொல்லுவாங்க, அந்த பேங்கில் கட்டிட்டு அந்த செல்லானுடைய நகை 3 காப்பி இருக்கும், ஒன்று பேங்க் வச்சுடுவாங்க, 2 உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஒன்றை கொண்டு அந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டா அவங்க பிரியார்ட்டி அடிப்படையில் ஏற்கனவே நிலுவை மனுக்கள் நிறைய இருக்கும், ஆர்டர் படி உங்களுடைய இடத்தை அளக்கிறதுக்கு வருவாங்க. இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன இந்த ஒரு படத்தை காமிச்சிருக்கேன். இந்த சர்வே நம்பரில் 649 1-2 முன்னாடி இருந்துச்சு. இதில் வந்து மேப் எப்போவுமே டாப் வந்து வடக்கையும் கீழே வந்து பாட்டம் வந்து தெற்கும் இருக்கும். எங்களுக்கு வந்து தெற்கு பக்கம் 1 நம்பர்லையும் 2 நம்பர்லையும் 13 சென்ட்னு சொல்லி பத்திரம் இருக்குது. அது ஆன்லைனில் இப்போ உங்களுக்கு வில்லங்க சாஞ்சில் காமிக்கிறேன். என்னுடைய அப்பா வந்து ஒரு நபர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. சர்வே நம்பர் 649 1 649 2 மொத்த சென்டு வந்து அதில் 36, அப்புறம் இதில் ஒரு 28 சென்ட் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து 64 சென்டில் தெற்கு பக்கம் 13 சென்டு ப்ளஸ் அதில் இருக்கிற பணமரங்கள் எல்லாம் புறான்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது தெற்கு அடைக்கு 13 சென்ட், 2 நம்பர்லையும் சேர்த்து, அதாவது ஒரு நம்பரில் குறிப்பிடலை, இந்த நம்பர்லையும் இந்த நம்பர்லையும் சேர்த்து 13 சென்ட். ஸோ அந்த எஃப்எம்பியில் 1-2 சொல்லி முன்னாடி இருந்துச்சு, இப்போ 1A, 2A, 1B, 2Bன்னு சொல்லி மாறிட்டு, அதாவது எங்களுக்கு 1B, 1, 2B இந்த 2 கொடுத்துருக்காங்க. சர்வே பட்டா இந்த இதில் வந்து எப்போவுமே ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த பழைய நம்பர் கூட ஏங்கிறதையும் கொடுப்பாங்க, புதுசாக வாங்குறவங்களுக்கு பிங்கிறத கொடுப்பாங்க. பட்டால ஏற்கனவே
பழைய புதுசாக வாங்குறவங்களுக்கு புது பட்டா நம்பரும், ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே பட்டா நம்பர் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து எங்களுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த பட்டா அவங்க பேரில் இருந்துச்சு, அதாவது மூன்று நபர்கள் பேரில் இருந்துச்சு. நாங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் எங்களுக்கு தனிப்பட்டா கொடுத்துட்டாங்க. எங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பா பேரில் தனிப்பட்டா 13 சென்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க ரெண்டு நம்பர்லேயும், 1B 2B. இதில் வந்து இதில் என்னென்ன தகவல்லாம் இருக்குன்னா, நம்ம எந்த தேதியில் அதை ஆன்லைனில் விண்ணப்பித்தோம் அந்த டீட்டெயில் இருக்குது. ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறோம், நமக்கு ஆன்லைன்லேயே பட்டா ஆர்டரும் கொடுப்பாங்க. பட்டா ஆர்டரில் மிக தெளிவான தகவல்கள் இருக்கும். பட்டா தனிப்பட்டா வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல கூட்டு பட்டாவாக உங்கள் பேரை சேர்த்துக்கிட்டு பிறகு தனிப்பட்டாவாக விண்ணப்பிங்க. பேரை சேர்க்காமே விண்ணப்பிச்சிங்கன்னா உங்கள் பேர் பட்டாவில் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முதல்ல எங்களுடைய பேரை சேர்க்கிறக்க தான் நாங்கள் விண்ணப்பித்தோம், ஜாயிண்ட் பட்டாவுக்கு விண்ணப்பிச்சு, அதுக்கப்புறம் தனிப்பட்டாக விண்ணப்பித்தோம். இந்த ஆர்டர்லேயே அவங்க உட்பிரிவுக்கு முன் கொடுத்து குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். உட்பிரிவுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய பெயர் அதில் ஏற்றப்பட்டு விட்டது. ரெண்டு நம்பர்லேயும் எங்கள் அப்பா பேர் 4வது நம்பர் பேரை தான் ஏற்றுவாங்க. எப்போவுமே புதுசாக சேர்க்குறவங்க பேரை அந்த ஆர்டர் படி லாஸ்ட்டில் தான் இருக்கும், ஃபஸ்ட் பேராக ஆக மாட்டாங்க. முன் உரிமை உள்ளவங்களுக்கு முதல் பேராக இருக்கும். சப்டிவிஷன் பண்ணதுக்கப்புறம் 1A 1B மாற்றிட்டாங்க. 1A அந்த 3 நபர்களுடைய பேரும், 1B வந்து என்னுடைய அப்பா பேரும் இருக்குது. அதே போல் 2A அந்த 3 நபர்கள் பேரும், 2B வந்து எங்கள் அப்பா பேரும் வந்துட்டு சிட்டா எங்களுக்கு வந்து புது பட்டா நம்பர் கொடுத்துட்டாங்க. முன்னாடி 1394 இருந்தது, இப்போ 2242 சொல்லி எங்களுக்கு புது பட்டா கொடுத்துட்டாங்க. புதுசாக சப்டிஷன் பண்ணி கேட்குறவங்களுக்கு புது நம்பரும், ஏற்கனவே இருக்கக்கூடிய அதில் இருக்க பேர்களுக்கு அதே நபர் அந்த பட்டா நம்பரே கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நம்பர் மாறாது, அந்த கேரக்டர் மட்டும் ஏங்கிற மாதிரி மாறும். மோஸ்ட்லி இது வந்து ஆன்லைன்லேயே இந்த பட்டா ஆர்டர் நான் எடுத்தது. ஸோ இதுலேருந்து ஒரு தெளிவான பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அதாவது ஒரு இடத்த நீங்கள் தனிப்பட்டாவாக கூட்டுப்பட்டாவாக இருக்கிறத வாங்கணும்னா, ஃபஸ்ட்டு முதல்ல உங்கள் பேர் அதில் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிடுங்க. பேர் இல்லைன்னா கூட்டுப்பட்டாவுக்கு விண்ணப்பிங்க. விண்ணப்பித்த பிறகு அதில் தனிப்பட்டாவுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னா, ஆன்லைனில் எடுத்த பட்டா காப்பி, வில்லங்கம் சான்று, நீங்கள் வாங்கின பத்திரம், மூலப்பத்திரம், இவ்வளோத்தையும் வச்சு இ சேவை மையத்தில் பதிஞ்சு அதை சர்வே டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து அவங்ககிட்ட செல்லாம் வாங்கி சம்மந்தப்பட்ட பேங்கில் கட்டிட்டு அந்த செல்லான திரும்ப அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க அளக்க வருவாங்க. அளக்க வரும்போது கரெக்டாக எழுக மாதிரி எல்லாம் காட்டினீங்கன்னா அவங்க கல் சுற்றி இருக்கிற நிலங்கள்லேருந்து கல் டேப் பிடிச்சி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் இடத்துக்கான அந்த தனிப்பட்டா வழங்குறதுக்கு சர்வே டிபார்ட்மெண்ட் மூவ் பண்ணி பட்டாச்சியாளர்களால் தனிப்பட்டா உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இதுதான் ப்ரொசீஜர். கொடுக்குற அந்த ரெசிப்ட் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் 1 காப்பி எடுத்து வச்சுருங்க. ஒருவேளை உங்களுக்கு டிலே ஆச்சுன்னா பட்டாட்சியிருக்கோ இல்லைன்னா சாராட்சியிருக்கோ இல்லைன்னா மாவட்ட ஆட்சியிருக்கோ ஒரு நினைவூட்டல் மனு கணக்காக கொடுக்கலாம். கொடுக்கும் பட்சத்தில் நாட்கள் கடந்திருக்குன்னா விரைவாக உங்களுடைய பட்டா வழங்குறதுக்கு அதிக முன்னெடுப்பு பண்ணுவாங்க. ஜமா பந்தி நேரங்களில் கொடுக்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் விரைவாக அந்த அவங்களுக்கு ஒரு காலக்கெடு இருக்கும், இந்த டைம் பீரியடுக்குள்ளே அந்த மனுக்கெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் இன்னும் விரைவாக அதிக முடித்து தரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.